राधे कृष्णा, जय बोलो पंढरीनाथ महाराज की जय। जय बोलो शांति ब्रह्म संत एकनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि माम, पंढरीनाथा 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 रक्ष माम। पांडुरंग 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 पाहि माम, पंढरीनाथा 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 रक्ष माम। पांडुरंग 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 पाहि माम, पंढरीनाथा 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 रक्ष माम। पांडुरंग 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 पाहि माम, पंढरीनाथा 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 रक्ष माम। जय भोलो पंढरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरथ्य वरम पुंडरीकाय दातुं मुनीन्द्रैः, समागत्य तिष्ठन् तमानंदकंदं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं। जय भोलो सद्गुरु जनार्दन स्वामी की जय। நம்முடைய சந்த் ஏகநாதர் சரித்திரம் இன்று 15வது நாள். ஏகநாதர் குருவை ஆசிரிக்கிறார். குரு அனுகிரகத்தினாலேயே நிறைய மாற்றங்கள். அழகா குருவோட யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. குரு தனியா யாத்திரை போ அப்படின்னு சொல்றார். உடனே அழகா தனியாகவும் இந்த பிள்ளை யாத்திரைக்கு கிளம்பிட்டான். பல சந்தர்ப்பங்களில் குரு நம்மளிடத்துல நேரடியாக பேசுறது கிடையாது, நேரடியாக நம்ம கூட இருக்க மாட்டார். ஆனால் மனதாலே நமக்காக பிரார்த்தனையும் நாமஜபம் பகவானிடத்துல பண்ணிக்கொண்டே இருப்பார். அது குருவினுடைய சுபாவம். எப்படி வந்து பிள்ளைகள் கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டாலும் கூட அந்த வயதானவர்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்காக பிரார்த்திச்சென்றிருப்பார்களோ அதுபோல குரு, அதாவது எந்த காலத்திலையும் குருவானவர் தன் சிஷ்யர்களை எப்பொழுதுமே தியானம் பண்ணிட்டே இருக்கார்கள். அப்ப ஆனந்தமாக நமக்கு எல்லாம் நடக்கும், அதான் உண்மை. நம்ம நினச்சிட்டுருக்கோம் பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய பலம், நம்முடைய தவம், நம்முடைய நாமஜபம், நம்முடைய ஸ்ரத்தை, நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய முயற்சி, நம்முடைய பூர்வ ஜென்ம சுக்ருதம், நமக்கு தெய்வானுகிரகம், இது எல்லாத்துக்கும் ஆதாரம் அஸ்திவாரம் ஒளிஞ்சின்றிருக்கிற ரகசியம் குரு. ஆலம்பழத்துக்குள்ள ஒளிஞ்சின்றிருக்கிற விதையில் இருக்கக்கூடிய ஒரு விருட்சம் போல. ஆலம்பழமே சின்னது, அதில் விதை அதை விட சின்னது. ஆனால் அந்த விதைக்குள்ளதான் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலமரம் ஒளிஞ்சின்றிருக்கு. பாலுக்குள்ள ஒளிஞ்சின்றிருக்கிற நெய் போலே, பால் உரகுத்தி அது தயிராகி தயிரை கடைய அது வெண்ணையாகி வெண்ணையை காய்ச்ச அது நெய்யாக. ஆனால் இந்த நெய் அப்படின்ற ஒரு பொருள் பாலுக்குள்ளேயே தான் ஒளிஞ்சின்றிருக்கு, வெளியில தெரியவே தெரியாது. அந்த மாதிரி குருவினுடையதான அந்த காருண்யம் பாலுக்குள்ளே நெய் போலே. ஒரு காலகட்டத்திலே தான் நமக்கு புரியும். அழகா ஏகநாதர் கிளம்பியாச்சு. அதுவும் ஜனார்தன சுவாமிக்கு பார்த்து 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 கைங்கரியம் பண்ண ஒரு பிள்ளை. இப்போ சாதாரணமாக நம்ம கிரகத்துக்கு யாரோ ஒரு வேலைக்காரன் அவராக வச்சுக்கோங்களேன், அந்த வேலைக்காரன் என்ன வேலை பண்ணுறா அப்படின்னா எப்படியாவது அவளை நம்ம கூடவே வச்சுக்கிறதுக்கான சகலவிதமான முயற்சிகளுமே பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அவள் இருந்தால் நமக்கு சௌகரியம், இதுதான் உண்மையான காரணம். நம்ம கூட இருக்கிறதுனால அவர்களுக்கு சௌகரியம்ன்றதை விட நமக்கு சௌகரியம்.
அப்ப அந்த சௌகரியத்தை விடாம இருக்கிறதுக்காக நம்மளும் அவளுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் பண்ணி கொடுப்போம். ஆனா குரு அப்படி கிடையாது. தனக்கு எவ்வளவு சௌகரியங்கள் இருந்தாலும் தன்னுடைய சிஷ்யர்கள் வளரணும் அப்படின்னா அவ பாட்டுக்கு அந்த சிஷ்யர்களுடைய வளர்ச்சி ஒன்றுதான் முக்கியமாக பார்ப்பார்கள். அவர்தான் சத்குரு, அதுதான் நான் சொல்லணும். ஆனா நிறைய பேர் உண்டு தங்களுடைய பணம் புகழ் பெருமை இதை பிராதான்யமா வச்சுண்டு பல பேரை வந்து தங்கள் சௌகரியத்திற்காக காரியம் பண்ண வைப்பார். அவளுடைய வாழ்க்கையை பார்க்கவே மாட்டா. அதே சத்குருமார்கள்ல தங்களுடையதான ஸ்திதியை பார்க்க மாட்டா. தன்னுடைய சிஷ்யர்கள் அவர்கள் அடைய வேண்டிய உயரம், அவர்கள் அனுபவிக்க வேண்டிய பகவத் விஷயம் அதுல தான் கவனம் வச்சிருப்பார்கள். அதனால ஏகநாதர் போனதுல அவருக்கு சந்தோஷம். அவன் கூட இருந்தா அதை எடுத்து கொடுத்துருப்பான். இப்ப யாராவது ஒருத்தர் மரணிச்சுட்டா வச்சுக்கோங்களேன் வீட்டிலேயே, அவர் இருந்தாருனா எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பா. அவ இருந்தாருன்னா இன்னைக்கு அத்தனை விஷயம் நடந்திருக்கும். இப்படி பெருமூச்சு விடுறது மனிதர்கள் சொல்றா, அவ இல்லாததுனால அந்த பொறுப்பும் நான் செய்ய வேண்டியிருக்கேன். ஒரு அங்கலாய்ப்பு, அங்கலாய்த்தல்னு சொல்லுவா. ஆனா இந்த அங்கலாய்ப்பு நிச்சயமா குருவிடத்துல கிடையவே கிடையாது. இப்ப கோவிந்தபாதர் சங்கரர் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரா? நிச்சயமா இல்ல. சங்கரரும் தன் சிஷ்யாள்லாம் கூடவே இருக்கணும் ஆசைப்பட்டிருந்தாருன்னா தோட்டக்காச்சாரியார ஜோஷியம் மட்டுக்கும், சுரேஸ்வராச்சாரியார வந்து நம்ம சிங்கேரி மடத்துக்கும் இப்படி நிறைய பேர் நியமிச்சிருக்க மாட்டார். எல்லாரையும் கூட வாங்கோன்னு கூட்டிட்டு போயிருப்பார். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தரையா ஸ்தாபிதம் பண்றார் அப்படின்னா அதானே குரு. ஜனார்தன சுவாமி ஏகநாதன் எங்க இருந்தாலும் பகவத் தியானம் பண்ணி சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு அதே ஸ்மரணையோட இருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா துக்கத்தோட ரெண்டு ஜீவன் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த ஏகநாதருடைய தாத்தாவும் பாட்டியும். எத்தனை பேருக்கு பெயர் ஞாபகம் இருக்கு? பானுதாஸ் சக்கரபாணி சூரிய நாராயணன் ஏகநாதன். அதுல இந்த சக்கரபாணி அப்புறம் அவருடைய மனைவி தான் தாத்தா பாட்டி. அந்த பிள்ளை மேல உண்மையான அக்கறை வச்சுட்டு இருந்தவா அந்த பிள்ளைக்கு பூணல் போட்டு விட்டா ரொம்ப ஸ்ரத்தையோட பார்த்துண்டா. ஓவரா செல்லமும் கொடுக்கல, ஓவரா கண்டிப்பும் இல்லை. அன்போட எப்படி நடத்தமோ நடத்தினா. ஊர்ல இருக்கவாள்லாம் ஒவ்வொன்னு பேசுவா இல்லையா? சில பேர் சொல்றா இந்த மாதிரி அவ ரொம்ப மிரட்டி இருக்கா குழந்தைய, அதனாலதான் ஓடி போயிட்டான் அப்படின்னு. இன்னும் சில பேர் சொல்றா என்னதான் இருந்தாலும் ஆம்பளை பசங்க அவ்வளவுதான், அவ காரியம் முடிஞ்சோன்னு போயிடுவா, அவனுக்கு எத்தனை நாள் தான் தாத்தா பாட்டி கிட்ட இருப்பான் அப்படின்னு. சில பேர் சொன்னா என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா வளர்க்குற மாதிரி தாத்தா பாட்டி வளர்க்க முடியுமா? அப்பா அம்மானா கொஞ்சம் பார்த்து அனுசரணையா விட்டு கொடுத்து பிடிப்பா, விடவும் முடியாது கொடுக்கவும் முடியாது பிடிக்கவும் முடியாது. சில பேர் சொன்னா அந்த சின்ன பிள்ளை இவால வேலை வாங்கிட்டு இருந்தா அந்த வயசான கழுடு கட்டைகளோட அந்த பிள்ளை என்ன பாடுபட்டானோ பாவம், அவன் பார்த்தான் இவாளோட இருந்தா இவாளுக்கு நித்தியம் தான் வேலை பண்ணிட்டே இருக்கணும், இவாளுக்காக இவாளை காப்பாத்தணும், அதை விட எங்கேயா ஓடி போயிடலான்னு ஓடி போயிருப்பான் அப்படின்றான். உலகம் ஒவ்வொன்று சொல்லத்தானே செய்யும். சில பேர் அந்த பிள்ளை ஆரம்பத்துலேருந்தே அப்படிதான், யாருக்கிட்டையும் பெருசாக பழகாது, இவா ரொம்ப ஓவரா அது சாமி சாமி சாமின்னு சொல்ல எங்கேயாவது போயிருப்பான். இப்படி பலரும் பல விதமாக. இப்போ உண்மையாக அக்கறக்கு வா சொன்னா கவலைப்படாதீங்க, ஏகநாதன் நல்லவன், அவன் நிறைய பக்தியில் ஈடுபடுறவன், நிறைய அந்த புராண விஷயங்கள்லாம் கேட்பான். ஒருவேளை எங்களுக்கு தோன்றது இந்த ஏகநாதருக்கு இந்த புராணங்கள்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் இப்ப பட்டாளத்துக்கு போயிட்டார், மிலிட்டரிக்கு போயிட்டார். ஒருவேளை அவர் தான் இந்த பிள்ளை அழிச்சுண்டு போயிருப்பாரோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம்னுட்டான். தாத்தா பாட்டி எத்தின்ன பித்தம் தெளியும்ன்றதுனால நேரம் அவ வீட்டுக்கு போய் இந்த மாதிரி எங்க பேரன் அழிச்சுண்டு போயிட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டார். உடனே அவ பார்த்தா உன்னை கடுதாசி எழுதி அனுப்பினான் அவருக்கு, இந்த மாதிரி உங்க மேல ஒரு அபாண்டம் வந்திருக்கு, ஒருவேளை ஏகநாதன் அங்கே இருக்கான்னா நீங்க அழிச்சு கொண்டு வந்துடுங்க, இல்லாட்டி இருக்கான்னு சொல்லுங்க நாங்க வந்து அழிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடுதாசி எழுதி அனுப்பினான்.
கடுதாசி எழுதி அனுப்பினா அவர் பார்த்தா இதனடா அது நாம ஒரு கடுதலும் பண்ணல, ஏக்கனாதும் நம்ம கூட வரல, சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் லீவு போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி நேர ஊருக்கு வந்து இந்த தாத்தா பாட்டியை பார்த்து நான் ஏஷண்ட்டு போகவே இல்லை. அவன் ரொம்ப சத்தையோடு இருந்தான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்கிறேன், அவன் எங்கேயும் ஓடி போயிருக்க மாட்டான், அவன் வந்து தவறான வழியில் போக மாட்டான், பகவத் விஷயத்தில் மயங்கி எங்கேயாவது இருப்பான் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் அவன் தாத்தா பாட்டி பாவம் கோதாவரிக்கிட்டெல்லாம் போய் கெஞ்சா எங்களோட பேரனை முழுகடிச்சிருந்தா சொல்லிடு, அவனுக்கு நாங்கள் கர்மாவது பண்ணணும், ஆத்தோட போயிட்டான் போல இருக்கு அப்படி. அவன் குழப்பம் தானே, இத்தனைக்கும் பானுதாசருடைய பிள்ளை தான். இந்த பாசம்னு வரும்பொழுது கவலை, இன்னொன்று இவன் வந்து பாண்டரங்கனுடைய ஸ்வரூபம் அப்படின்றதுனால அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கவலையும் கூடி போயிடுத்த வாளுக்கு, என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அப்போ இவர் சொன்னார் இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணுறார். அவன் வந்து அவன் ஏதோ குருவெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த பக்கத்தில் குரு அப்படின்னா நம்ம ஜனார்தன சுவாமி தான் குருவா எல்லாரும் சொல்றது தேவகிரி பக்கத்தில். ஒருவேளை அங்கே எங்கேயாவது இருக்கானா நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு இவர் தேடிட்டு போறார். தேடிட்டு போறார் ஜனார்தன சுவாமி கிட்ட எல்லாம் சொல்றார். ஜனார்தன சுவாமி சொல்றார், ஆமா இங்கே தான் இருந்தான், அவ்வளவு வருஷம் இருந்தான், இப்பதான் அவனை யாத்திரைக்கு அனுப்பியிருக்கேன், நிச்சயமா ஒரு 6-7 மாசத்துல வந்துடுவான், கவலை வேண்டாம், பயப்பட வேண்டாம், நிச்சயமா அவன் திரும்பி வருவான் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த புராணவாசிகர் சொன்னார், நான் சொன்னா நம்ப மாட்டா, நீங்க உங்க கையால ஒரு கடுதாசி எழுதி கொடுத்தீங்கன்னா என் மேல கபாண்டம் மாறிப்படும், அதுக்கு என்ன அப்படின்னு ஜனார்தன சுவாமி தானே அந்த தாத்தா பாட்டிக்கு கைப்பட கடுதாசி எழுதி கொடுத்து, கவலையே வேண்டாம், அவன் யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவான், பயப்பட வேண்டாம், சமாதானமா இருங்கோன்னு கடுதாசி எழுதி கொடுத்தார். இவரையும் நல்ல மரியாதையாக அனுப்பி வச்சா அவர் நேர வந்தார். தாத்தா பாட்டிக்கு விஷயத்த சொன்னார். அவளுக்கு அவன் இருக்கானா இல்லையான்ற சந்தேகத்தில் இருந்தவாளுக்கு உசுரோட இருக்கான்றது முதல்ல ஒரு சமாதானம். அப்புறம் ஜனார்தன சுவாமியே எழுதி கொடுத்துருக்கார் அப்படின்னு, அவளுக்கு பெருசாக தெரியல ஜனார்தன சுவாமியே, யாரோ ஒருத்தர் இங்கே தான் இருந்தான் இப்போ யாத்திரைக்கு போயிருக்கான் அப்படின்லாம் சொன்னோன்னா இன்னொரு சமாதானம். இப்போ அவர் சொன்னார், இனிமேல் நீங்கள் வந்து என் மேல் அபாண்டமான பழி போடாதீங்கோ, சரியா உங்களுக்கு திருப்தியா இல்லாட்டி உங்களுக்கு இதுக்கு மேலேயும் இதில் சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் நேராக போய் ஜனார்தன சுவாமியை பார்த்து கேட்டுக்கோங்கோன்னுட்டார். சொல்லிட்டு இந்த கடுதாசி கொடுத்து அவர் வீட்டுக்கு போயிட்டார். வயசானவ பார்த்தா இவ தேவகிரி வரைக்கும் போகணும்னா ஆள் அமர்த்திண்டு வண்டியெல்லாம் வச்சுட்டு போனோம், அவ்வளோ பைசாலாம் அவகிட்ட கிடையாது, ஆனால் ஏகநாதனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நடையா நடந்து இந்த தேவகிரிக்கு வந்து ஜனார்தன சுவாமி வீட்டையும் தேடிட்டு வந்துட்டார்கள். காவல்காரன் போய் ஜனார்தன சுவாமி இடத்துல சொன்னான். அப்பயே அவர் முடிவு பண்ணிட்டார், யூகிச்சுட்டார், இந்த மாதிரி அது ஏகநாதனுடைய தாத்தாவும் பாட்டியுமா தான் இருக்கும். அவரே வந்து வரவேற்று மரியாதையை உட்கார வச்சு நீங்கள் பரமபாகியவான் அப்படிலாம் சொல்லி, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏகநாதன் குழந்தை இல்லை, அவன் பெரிய ஞானி, ஸ்வயம் பாண்டுரங்க ஸ்வரூபி, அவன் வந்து உலகத்தை உத்தாரணம் பண்ண வந்திருக்கான், அவன் யாத்திரைக்கெல்லாம் போயிருக்கான், வந்துருவான், அவன் எப்படியும் பத்ரி இதெல்லாம் போயிட்டு திரும்ப பிரதிஷ்டானபுரம் உங்கள் ஊர் வழியாக தான் வேறு ஊருக்கு போகணும், ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆனதுனால உங்களுக்கு அவன் அடையாளம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேயே இருக்க சொல்லி, கவலைப்படாதீங்கோ நானும் உங்களுக்கு ஒரு புள்ள மாதிரி தான் சொல்லி அழகாக அவர்களை தன் கூடவே தங்க வச்சுட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு துணிமணிகள் வாங்கி கொடுத்து அவளுக்கு நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுத்து, ஏன்னா ஏகநாதனுடைய தாத்தா பாட்டி பானுதாசருடைய பிள்ளை, ரொம்ப மரியாதையாக நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் 2 மாதம் தன் கூடவே வச்சுக்கிறார். அவர் அழகாக சொல்லுவார், இங்கே தான் ஏகநாதன் வந்து நான் பக்கத்தில் ஒரு மலை இருக்கு, ஏகநாதருக்கும் அவருக்குமான அனுபவங்கள் எல்லாம் சொல்கிறார். அந்த பிள்ளை அவ்வளவு சத்தையோடு கைங்கரியம் பண்ணுவான். ஒரு ஒத்த பைசாவுக்கு விடிய விடிய உட்காந்துட்டு கணக்கு பார்த்தவன், உங்கள் பேராண்டி பிரத்யக்ஷமாக தத்தாத்திரேயரை பார்த்துருக்கான் தெரியுமா,
அவன் தபஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு பாம்பு அவன் தலைமையில கொடை பிடிச்சுண்டு நின்னது. தத்தாத்திரேய பிரசாதம் சாப்பிட்ருக்கான். அவனுக்கு பாண்டரங்கனே பிரத்யக்ஷம். அவன் என்னோட டிரயம்பகேஸ்வரெலாம் வந்திருக்கான். பஞ்சவட்டி நாசிக்லாம் நாங்கள் போயிருக்கோம். அவன் அழகா சதுஸ்லோகி பாகவதம் எழுதியிருக்கான். தாத்தா பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ நிறைய பேர் காணாமல் போயிடுவா, அப்புறம் ஒரு காலத்தை கிடைப்பா, ஆனால் ரொம்ப மோசமான நிலை இருப்பா. யாரோ ஒருத்தர் மட்டும் நல்லா உயர்ந்த நிலைமையில வருவா. அப்போ எல்லாம் சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறா தாத்தா பாட்டி, ரொம்ப சமாதானமாகுது. அப்போ ஜனார்தன சுவாமி சொல்கிறார், நீங்கள் வந்து கிளம்புங்கோ, நீங்கள் போய் உங்கள் பிரதிஷ்டானபுரத்தில் இருங்கோ, நிச்சயமாக அவன் அந்த பக்கம் வரும்பொழுது நான் ஒரு கடுதாசி எழுதித்தரேன், அதை காட்டும். அவனுக்கு என் கையெழுத்தும் தெரியும், என் முத்திரையும் தெரியும், நான் கடுதாசி எழுதித்தரேன், நீங்கள் வந்து அவன்கிட்ட அதை காண்பீங்கோ, அதுக்கப்புறம் அவன் எங்கேயும் போக மாட்டான், உங்களோட இருப்பான் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தோன்னே இவாளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. போன உசுறு திரும்பி வந்தா போல, பாரமோட ஒரு வாழ்க்கை உசுர விட்டலான்னு பார்த்தா என்றைக்கு அவன் திரும்பி வரும்போது அந்த சின்ன பிள்ளைக்கு யார் இருக்கா அப்படின்னு நினச்சிண்டு காலத்தை பிடிச்சிட்டு ஓட்டின்னு இருக்கா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, அப்பா அம்மா இல்லாத பிள்ளை, அவன் செட்டில் ஆகணும்ன்ற ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால சர்வஜாகிரதையாக வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனால் இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கு என்னடா அப்படின்னா, ஜனார்தன சுவாமி வீட்டிலேயே தங்கி இருக்கிற பாக்கியம், அழகா அவரிடத்திலிருந்து ஏகநாதனுடைய மகாத்மியம் கேட்கிற பாக்கியம். அது குரு வந்து உங்களை மட்டும் காப்பாத்தல, உங்க குடும்பம், உங்க வம்சம், உங்கள் மூதாதிரிகள் எல்லாருமே காப்பாத்துறா. அது வெளியில நீங்க கண்டே பிடிக்க முடியாது, வார்த்தைகளாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. சூரியன் எவ்வளவு பண்றதுன்னு நம்ம என்ன கணக்கா பண்றோம், மேகம் எவ்வளவு கிருபா பண்றதுன்னு கணக்கு பண்றோமா, காற்று நமக்கு எவ்வளவு உத்தாசம் பண்றதுன்னு கணக்கு பண்றோமா, பூமி நமக்கு எவ்வளவு அருள் செய்யறதுன்னு கணக்கு பண்றோமா, அந்த மாதிரி இது தெரியவும் தெரியாது. அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு பிரியாவிடை அனுப்புறார். அவளுக்கு குதிரையெல்லாம் கொடுத்து, அவளுக்கு மனுஷாலெல்லாம் கொடுத்து, நிறைய பொருள்லாம் கொடுத்து, நீங்க ஊருக்கு போங்கோ, நிச்சயமாகவே ஏகநாதன் வருவான், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி அழகா அவர்களை அனுப்புறார் ஜனார்தன சுவாமி. அவளும் காத்துருக்கா, அந்த பிள்ளை போய் இவ்வளோ வருஷம் ஆயாச்சு, எப்படி இருக்கான்னு பார்க்கணும், எவ்வளோ வளர்ந்துருக்கான்னு பார்க்கணும், முகம் மாறி இருக்கா, குரல் மாறி இருக்கா அப்படின்னு. இப்பெல்லாம் வாட்ஸ்அப் கால், ஸ்கைப் கால் நிறைய இருக்கு இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் கிடையாது. ஆனால் அது ஒரு சுகம்தான். இப்போ இன்னைக்கு வெளிநாடுகள்லாம் வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்த்து சொல்லிடுவார்கள். இந்தியாவில் இன்னும் அது வரல, ஆனால் அது ஒரு ஜாலி தான். முன்னாடியே தெரிஞ்சு கொடுத்தோன்னா அந்த ஒரு த்ரில் கிடையாது. சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும்பொழுது தான் அதற்கு சுவாரஸ்யம் ஜாஸ்தி. வாழ்க்கையே ஏன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னா, நாளைய பொழுது என்னன்னு தெரியாது. 2020 ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் சொன்னோம். கடைசியில் கொரோனா லாக்டவுன் யாராக கற்பனையாவது பண்ணி பார்த்தோமா? இவ்வளவு நாளாக அப்படி லாக்டவுனில் உட்காந்துருக்கோம், இப்படி அடுத்து என்னன்னு புரியாத அளவுக்கு ஒரு கொரோனா கொண்டு நிற்க வச்சுருக்குன்னா, இந்த சுவாரஸ்யம் எப்போ வந்தது? இது தெரியாததுனால தான். அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த ஜோசியம் ஜாதகம்லாம் பார்க்குறேன்னா, எதிர்காலம் தெரிய 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 சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடும். எடுத்து என்னன்னு தெரியப்படாது. இப்போல்லாம் நிறைய என்னது கேம்ஸ் எல்லாம் உண்டு. நிறைய சிட்டியில் இருக்க பசங்களுக்கு கிராமத்து ஜனங்கள் மாதிரி வெளியில் ஓடி ஆடிலாம் விளையாட முடியாது. அதுக்காக பிளே ஏரியான்னே சில இடங்களில் பெருசாக வச்சுருப்பா, குழந்தைகள் அங்கே போய் பைசா கொடுத்துட்டு விளையாடலாம். அதை விட இன்னொன்று என்ன இருக்குன்னா, அந்த ட்ரெஷர் ஹண்ட்னுலாம் சொல்லுவாள். அவளை வந்து ஒரு ரூமுக்குள்ளே அனுப்பி விட்டுருவா, அங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி க்ளூவெல்லாம் கண்டுபிடிச்சி திருப்பி அதை விட்டு வெளியில் வரணும்னு. அதுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபா 1000 ரூபாலாம் கொடுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உள்ள வாழ்க்கையே இப்படித்தான். உள்ள அப்படியே புனரப்பி ஜனனம்னு வெளில வந்து மாட்டின்ட்டோம். துருப்புச்சீட்டு தேடுறோம் பேர் வழின்னு கண்டதுலேயுமே வாழ்க்கையை வீணடிக்கிறோம். அதில் வேற அங்கே டக்கு டக் 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 டக்னு டைம் அடிச்சுட்டு இருக்கும். க்ளூ கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு பெல் அடித்தோம்னா ஓடி வந்து அடுத்த க்ளூ என்னன்னு சொல்லுவோம். வாழ்க்கையும் அப்படி தான்.
எங்கெல்லாம் க்ளூ கண்டுபிடிக்க முடியலையோ அங்கெல்லாம் பகவான் நாமம்ன்ற ஒரு பெல் அடித்தோம்னா தானாகவே பகவான் வந்து அழகாக அடுத்த என்ன பண்ண போகிறோம்னு சொல்லுவான். அப்போ அது அந்த அதை வந்து இந்த காலத்து குழந்தைகள்லாம் விளையாட்டு, வா என்ன த்ரில்லிங்காக இருக்குது, எஸ்கே பெண்மெல்லாம் பேர் உண்டு அதுகளுக்கு வச்சுக்கோங்களேன் அந்த கேம்ஸ் எல்லாம். அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு இது உண்டு. பால் கொண்டு சீதை போட்டிருப்பா, எங்கேயாவது டிவிக்கு பின்னாடி சீட்டை ஒழிச்சு வச்சுருப்பா, இப்படி எல்லாம் பண்ணுவார்கள். அப்போ இந்த மாதிரி பலவிதமாக ஓடின்றிருக்கோம், தேடின்றிருக்கோம். இப்போ இந்த ஏகநாதன் அப்படின்றவன் எப்படி இருப்பான், அவ்வளோ பெருசாக ஆயிருக்கான்னு ஒரு தேடல் தாத்தாவுக்கும் பாட்டிக்குமாக. அப்போ அப்படியே ஏகநாதன் ஸ்மரணையோட ஜனார்தன சுவாமியினுடைய கடுதாசி ரொம்ப ஜாகிரதையாக வச்சுக்கிறான். ஏன்னா அவன் வந்து குரு பேச்சு அப்படியே கேட்குறவன். இந்த கடுதாசி இல்லைன்னா பார்த்துட்டு சரி தாத்தா பாட்டி அவளை பார்த்துட்டே சந்தோஷம்னு கிளம்புறேன்னு போயிடுவான். பாப்பானான் கூட தெரியாது, ஏன்னா அவ்வளவு தூரம் பற்றுதல் இல்லாதவன் தானே. அதனால தானே ஜாலியாக கிளம்பி போயிட்டான் அவன் பாட்டுக்கு. எங்கள் தாத்தா பாட்டி என்ன பண்ணுவான்னு யோசனை இல்லை. இது வந்து மற்றவர்களை போல சுயநலம் கிடையாது. இது வந்து ஒரு இந்த சுயநலம் வந்து காரியமானவனை கைவிட்டுட்டு போகிற சுயநலம் இல்லை. தன்னையை பற்றிய தேடலில் உண்டாகக்கூடிய ஒரு தீர்வு இது, இதுக்கான ஒரு முடிவு இது. அதில் தான் இந்த மாதிரி ஒழிய சில பேர் வந்து காரியமாகணும்னா காலை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் கை கழுவிட்டு போகிற மாதிரி ஒரு சுயநலம் இல்லை. இது புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி யாரோ மகாத்மாக்களோட பழகினால் ஒழிய இதை உங்களால் நிச்சயமாக புரிஞ்சுக்கவே முடியாது. ஏகநாதர் அழகா பல ஊர்கள் பல க்ஷேத்திரங்கள் எல்லாம் சுத்துறார். அழகா சுத்தி சுத்தி மதுரா பிருந்தாவனம் கோகுலம் அங்கும் வரார். பிருந்தாவனம் கோகுலம் கிருஷ்ணலீலா ஸ்தல் நிறைய இடங்கள்ல பாப்பார். தங்கது கடன் தான் இருப்பார் மூணு நாள். நிறைய சத்சங்கம் கிடைச்சா மகாத்மாக்கள் கிடைச்சானா ஒரு அஞ்சு நாள் இருப்பார். இப்படியே கடந்து நிஜமாக என்ன அழகான ஒரு வாழ்க்கை பாருங்க. இந்த யாத்திரை அடுத்து இந்த யாத்திரை பக்கத்து என்ன ஊர் இப்படி கேட்டு அப்படியே போய் கடைசியில் இந்த தேவகிரி எல்லாம் வந்து அவுரங்காபாத் இந்த பக்கத்தில் இருக்கு. பிருந்தாவனம்லாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. ஆல் த வே இங்கேருந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஆனந்தமாக யமுனை ஆற்றங்கரையில் ஜம்முனு கிருஷ்ணானுபவம் அனுபவிச்சுருக்கான் ஏகநாதம். மீதி விஷயம் நாளைக்கு. பஜே பாண்டுரங்க 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 புண்டலீக வரதாஹரி வீட்டலாம். ஜெய் போலோ சத்குரு ஜனார்தன சுவாமிக்கு ஜெய். குரு மாதா குரு பிதா குரு ஆம்சி குல தேவதா தோரப்படுதா சாங்கடே குரு ரக்ஷி மாகே புடே காயா வாச்சா ஆணி மன குரு சரணீச்சே அர்ப்பண ஏகா ஜனார்தனி ஷரண குரு ஏகா ஜனார்தன புண்டலீக வரதா ஹரி விட்டலா. ஜெய் போலோ சத்குரு ஜனார்தன சுவாமிக்கு ஜெய். ஜெய் போலோ சாந்தி பிரம்ம சந்த் ஏகநாத் மகராஜ் கி ஜெய். ராதே கிருஷ்ணா.